ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அகீஸ் கிச்சன் கார்டன் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அஸ்வினி பூச்சியை வந்து சுலபமான முறையில் எப்படி நம்ம தடுக்கலாம் நம்ம வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக பூச்சி வெற்றி தயாரிக்கலாம்ங்க அது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு போகலாம் இதுதாங்க பாதிப்படைந்த மணத்தக்காளி செடி அஸ்வினி பூச்சி ஃபுல்லாகவே பரவிடுச்சு பாருங்க உயிரே இல்லை அப்படியே இலைக்கு பின்னாடி எல்லாம் வந்து அப்படியே அஸ்வினி பூச்சி உக்காந்துட்டு இருக்கு எப்படி சொல்லிட்டு ஒரு செடிக்கு உயிரே கிடையாது அது இலை வதக்கணுமா தான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அது முயசாவே பரவிடுச்சு அஸ்வினி பூச்சி எதுல இருக்கும்னா அவரை செடி வாழ்த்துக்கிறவங்களுக்கு தெரியும் கத்திரி செடி கீரை தாக்குதல்ல கூட அஸ்வினி பூச்சி இருக்குங்க இந்த அஸ்வினி பூச்சி வந்து ரொம்ப ஸ்பீடா பரவக்கூடியது இதை வந்து ரொம்ப இனிப்பு திருவ ஒன்று வெளியேற்றதுனால இந்த எறும்புகளை இதை சுத்தி அதிகமாக்கும் அஸ்வினி பூச்சி கீரை செடியில வந்து தாக்குதல் ஏற்பட்டுருச்சுன்னா அது மீன் துருத்து வராது அப்படியேதான் இருக்கும் எந்த வளர்ச்சியுமே இருக்காது இந்த பூச்சி வந்து நம்ம பொறி வண்டி வச்சு கட்டுப்படுத்தலாம் நினைச்சாலும் இதை சுத்தி எறும்பு இருக்கிறதுனால அந்த பொறி வண்டை வந்து எறும்பு வந்து அழிச்சிடும் அதனால் எறும்புக்கும் இலைப்பேன் அப்புறமா இந்த அஸ்வினி பூச்சி மூணுத்துக்கும் சேர்ந்து ஒரு சிம்பிள் பூச்சி மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி பயன்படுத்தலாம் சொல்கிறேங்க வாங்க முதல்ல வந்து த்ரீ ஜி கரைசல் எப்படி நம்ம தயாரிக்கலாம்னு பார்ப்போங்க பூண்டு மிளகாய் இஞ்சி இது மூணு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் எல்லாத்துலேயும் சம அளவு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரே ஒரு செடியில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால தான் அப்போ முக்கியமான விஷயம் உங்கள் கையில் க்ளோவ்ஸ் போட்டுன்னு பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ உங்கள் கையில் வந்து அந்த பூச்சியும் அது அதே சமயம் இது சாரம் விழுந்துச்சுன்னா கை எரிச்சல் ஏற்பட்டுரும் அதனால் நம்ம க்ளோவ்ஸ் போட்டுன்னு வேலை சேர்த்து நல்லது இதை நம்ம இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் முக்கியமான விஷயம் இப்போ என்கிட்ட வந்து மாட்டு கோமியம் கிடையாது அதனால் நான் தண்ணீராக கலந்து பயன்படுத்த போகிறேன் மாட்டு கோமியம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது பூச்சி விரட்டி தன்மை அது அதிகமாகவே இருக்கும் ரொம்ப நாள் கெடாதுங்க ஒரு மாதம் வரைக்கும் கெடவே கிடாது ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இப்போது இதில் கலந்துக்க போகிறேங்க முக்கியமான விஷயம் இப்போ நான் மஞ்சள் தூள் கலக்க போகிறேன் ஏன்னா மாட்டு கோமியம் அவங்க இல்லாதனால மஞ்சள் தூள் சிறிதளவு நம்ம ஆட் பண்றப்போ அது எஸ்ட்டாக பூச்சி விரட்டி தன்மை கொடுக்கும் அதனால் இந்த மஞ்சள் தூள் தான் இப்போ சேர்த்துக்கு போகிறேங்க இப்போ நல்லா கலந்துக்கணும் ஃபில்டர் பண்ணுறப்போ ரெண்டு முறை நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம ஸ்ப்ரே எல்லாம் அடைக்காது அதே சமயம் செடியில் நல்லா வீழ்த்துக்கும் அது யூஸ் ஆகும் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பயன்படுத்துறதுனால அவ்வப்போது தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் ஒரு டூ டேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இந்த கரைசல் வந்து கெட ஆரம்பிக்கும் இந்த கரைசல் பொறுத்த வரைக்கும் எறும்பு அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி இலைப்பன் இதை நான்கையோ கட்டுப்படுத்தக்கூடியது அதனால்தான் நம்ம வந்து இதை த்ரீ ஜி கரைசல் ரொம்ப வீரியமிக்க கரைசலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோ முறை ஃபில்டர் பண்ணியோ இந்த அளவுக்கு மெலியதாக டிப்பிக்கல் சேர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தயாரிட்டு அந்த பூச்சி விரட்டியை இப்போ எடுத்துக்கலாம் இந்த பூச்சி விரட்டியிலேருந்து எடுத்து இதிலேருந்து நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணியில் தான் இது கலந்து பயன்படுத்த போகிறோம் மொத்தம் நான் வந்து முப்பது எம்எல் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம் செடிகள் இலையெல்லாம் வந்து கருகிடும் அதனால கரெக்டாக தேர்ட்டி எம்எல் யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் ட்வெண்ட்டி எம்எல் நீங்கள் மாட்டு கோமியம் அப்படி கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா இருபது எம்எல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போதான் நல்லது என்னால் வீரியம் அதிகம் இல்லை வீரியம் கம்மியாக இருக்கிறதுனால நான் முப்பது எம்எல் பயன்படுத்திக்கிறேன் இப்போ நம்ம இதை கலந்து இப்போ பயன்படுத்தலாங்க இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணணும் இலைகளின் அடிப்பகுதியில் தான் இந்த அஸ்வினி பூச்சி அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம நல்லா ஃபோ ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணலாம் சில பேருக்கு சந்தேகம் வரும் வேப்பென கரைச்சல் இதுக்கு பயன்படுத்தலாமான்ட்டு பயன்படுத்தலாம் ஆனால் வந்து திருச்சி கரைச்சல் அதை விட இப்போ கீரைகளுக்கு நல்லாவே பயன்படும் பூச்செடிகளுக்கு வேணால் கரைசல் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் தரும் அஸ்வினி பூச்சி போகிறத நீங்கள் படிப்படியாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ என் செடியில் ஒரு அஸ்வினி பூச்சி கூட கிடையாது எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கம்மியாக தெளிச்சிட்டு வந்தாலே இந்த பூச்சி நம்ம இல்லாத பார்த்துக்கலாம் இது மழை காலங்களாக தாக்கக்கூடியது இப்போ இந்த செடிக்கு உயிர் உரங்கள்லாம் கொடுத்து பாதுகாத்து வந்தோம்னா நல்லா துளிர்க்க ஆரம்பிச்சுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு உதவியாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் நேச்சுரல் லவ் குக்கிங் இயற்கை நெசிப்பும் சமையல் ரசிப்பும் நன்றி வணக்கம்